ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கம்ப்யூட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்இடி அல்லது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்இடி சிப் லைட், இதை வந்து நம்ம வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போகிறோம், எந்த ஒரு பேட்டரி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி இந்த எல்இடி வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிற விஷயம் புரியும். ஸோ இந்த எல்இடியை பற்றி நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இந்த எல்இடி நான் உங்களுக்கு க்ளோஸர் ரிவ்யூவில் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெக் இருக்கும், ஒரு டால் லெக், இன்னொன்று வந்து ஷார்ட் லெக். இந்த டால் லெக் வந்து எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டால் லெக் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் சைடை வந்து டினோட் பண்ணுது. இந்த ஷார்ட் லெக் வந்து எல்இடியோட நெகட்டிவ் சைடை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இந்த எல்இடியை பற்றி நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பொலாரிட்டி டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பொலாரிட்டி டெஸ்டரோட வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துங்க, உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, அடுத்து மல்டிமீட்டர் எடுத்துக்கணும். மல்டிமீட்டரோட க்ளோசர் வியூ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மல்டிமீட்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி மோட் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளோட மல்டிமீட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணியாச்சு, இந்த இடத்துல நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிமீட்டரோட ஒரு பாசிட்டிவ் நீடியல் நெகட்டிவ் நீடியல் ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம வந்து ஒன்றோட ஒன்று டச் பண்ணும்போது மல்டிமீட்டரில் வந்து பீப் சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மோட் வந்து கரெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறத வந்து இது டினோட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்இடியை நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டு சைடு இருக்குது. இதில் பாசிட்டிவ் சைடு வந்து ரெட் நீடிலையும், அதாவது பாசிட்டிவ் நீடிலையும், நெகட்டிவ் சைடு வந்து பிளாக் நீடிலையும் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்இடி வந்து க்ளோ ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்இடி க்ளோ ஆனிச்சு அப்படின்னா இந்த எல்இடி வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நாட் ஓன்லி திஸ் டைப் ஆஃப் எல்இடி, நம்ம இந்த மாதிரி எல்இடிஸ்க்கு கூட நம்ம வந்து இதை செக் பண்ணிக்கலாம். இது வந்து 220 வோல்ட் வந்து டேரெக்டாக ஏசியில் ரன் ஆகக்கூடியது. இதுக்கு வந்து டிரைவர் தேவையில்லை, எல்லாமே ஃபுல்லாக இந்த ஐசியோட கண்ட்ரோல்லே வந்து ரன் ஆகும். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து லைனே நியூட்ரலே வந்துமே லிங்க் பண்ணால் போதும், இது வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இது கண்டினியூட்டி மோடில் வச்சு இதை எதுக்காக டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்இடியோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சீரியலாக கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்இடியில் சென்ட்ரல் வியூவில் ஏதாவது ஒரு எல்இடி ஸ்டிப்பில் வந்து கட்டாயம் இருந்தால் கூட டோட்டலாக எந்த ஒரு எல்இடி சர்க்கியூட்டுமே வந்து வேலை செய்யாது. எதில் கட்டாகுதோ அந்த இடத்தோடு நின்றும், அதனால் பிரைட்னஸ் வந்து குறையும். ஸோ அதை வந்து எல்இடியோட ஃபால்ட்டை வந்து இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க, இந்த மாதிரி கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதே மெத்தடில் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுட்டு வச்சுட்டு வரும்போது இதோட ஒவ்வொரு பார்ட்டும் வந்து எரியும். இது வந்து மூணு மூணாக குரூப் பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம ஒரு எல்இடியில் நம்ம வந்து டச் பண்ணும்போது மூணு எல்இடி வந்து க்ளோ ஆகும் அட் அ டைமில். ஸோ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு மூணு எல்இடி வந்து க்ளோ ஆகுது, அடுத்து வந்து இங்கே ஒரு நெகட்டிவ், இங்கே ஒரு நெகட்டிவ், அடுத்த மூணு எல்இடி க்ளோ ஆகும். ஸோ அடுத்து அதே மாதிரி நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா கூட இந்த ஃபஸ்ட்டு த்ரீ தான் வந்து க்ளோ ஆகும், அடுத்தது இதுவும் வந்து க்ளோ ஆகாது. அதனால் இப்போ அடுத்த காலம் நம்ம வந்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மூணு எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ அடுத்து ஒன் டூ த்ரீ அந்த இதை விட்டுட்டு அடுத்த காலம் வைக்கும்போது அடுத்த காலமில் இருக்கக்கூடிய அந்த மூணு எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இதான் வந்து எல்இடி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்மளால் வந்து இது மாதிரி ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட சேனலில் இது மாதிரி எல்இடி யூஸ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைல்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை.